ஆடியன்ஸ் குட்டீஸ் எல்லாருமே நினைச்சு கை தட்டுறாங்க. குட்டீஸ்னா நீங்க கிடையாதுல்ல? ஜெட்டி போங்கடி அப்படின்னுவா. மாமியார்னா தெரியாதா? எனக்கே தெரியாது. என் வீட்டு பக்கத்தில் டீச்சரும் இல்லை ஸ்டூடெண்ட்டும் இல்லை. அப்புறம் அடிக்க மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா கேர்ள் கொஞ்சம் சுமாராக இருக்குல்ல. அதான் பாய்னா ரொம்ப எக்ஸ்பிரஷனாக இருக்குது. அம்மைக்கு கூட எடுத்தாலும் வர மாட்டேங்குது. அப்போ எப்படியா பண்ண முடியும்? தம்பி மயில் வாகனம், அண்ணனுக்கு பசிக்குதான், கொஞ்சம் பிரியாணியை போடு. என்ன பார்க்குற? என்கிட்ட பிரியமாக பேசுகிற அவனுக்கு பிரியாணி கொடுத்து தான் பழகும். நான் தனியால் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவ் வி ஹாவ் சின்ன வயசு ஜோதிகா, கிங்ஸ் ஆஃப் காமெடி குவீன் உத்ரா நம்ம கிட்ட இருக்காங்க. ஹாய், வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், நல்லா இருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி டிவியில போயிட்டு இந்த மாதிரி கெட்டப்லாம் பண்ணணும், பெர்ஃபார்ம்லாம் பண்ணணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால எங்க அம்மா வந்து ஒரு பிரேக் டைம்ல ஒரு பிரம்மை போட்டாங்க. சரி, அதில் எங்க அம்மா பார்த்து சேர்த்து விட்டாங்க. நான் சேர்ந்துக்கிறேன்ட்டேன். பார்த்தா நல்லா செம்மையா இருக்குது, காமெடியா இருக்குது. அதான் நானும் பண்ணேன். என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க உங்க வீட்ல? கிஃப்ட் கொடுத்திருக்காங்க. மம்மி எத்தனை கிஃப்ட் வாங்கணும் தெரியல. எத்தனை கிஃப்டோ தெரியல. ஆனாலும் அஞ்சு வாட்டி 500 ரூபா வாங்கியிருக்கேன். அஞ்சு வாட்டி 500 வாங்கிருக்கீங்களா? ஐயோ, பெரிய விஷயம். கிளாப் பண்ணுங்க பாருங்க. சம்ம சம்ம சூப்பர். ஆமாம், 8 டைம்ஸா? 8 டைம்ஸா. பாருங்க, நீங்கள் மம்மியை மறந்துடுறாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்களா? நீங்கள் மறந்துடுறீங்க. எனக்கே நான் வாங்கினதை நான் யோசிச்சு வைக்க மாட்டேன். மாட்டீங்க? எதனால அப்படி? ஏன்னா அந்த டைலாக்லேயே இருக்கணும். அப்போதான் ஸ்கூலில் கேட்பாங்க. ஓகே, இல்லைன்னா வேற எங்கேயாவது கேட்பாங்க. அதனால் அதெல்லாம் யோசிச்சு வைக்கக்கூடாது. ஓகே, அந்த அஜித்தோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கல்ல, வீரம் அஜித் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் யார் யார் உங்களை பாராட்டினாங்க, அப்ரிஷியேட் பண்ணாங்க? அதுக்கு அடுத்தது சூர்ய பண்ணல. ஆமாம், அதில் தான் செம்மையாக வந்தது. ஓ, கிளாப் செம்மையாக வந்தது. அப்படியா? ஆடியன்ஸு குட்டீஸ் எல்லாருமே நினச்சி கை தட்டுறாங்க. குட்டீஸ்னால் நீங்கள் கிடையாதுல்ல? அப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கல்ல. ஆமாம் ஆமாம், அப்போ நீங்கள் குட்டீஸ் கிடையாதுல்ல. ரைட், ஓகே. உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட பயமே இருக்காதா? ஜாலியாக நம்ம பண்ணுறோம், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குமா? செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன் செம்மையாக இருக்குது அப்படின்னு பண்ணி நினச்சா பண்ணலாம், ஈஸியாக ஈஸியாக பண்ணலாம். இப்போ நீங்கள் ஹீரோயின் மாதிரி உங்கள் மேக் ஓவர்லாம் அப்படி தான் இருக்குது. உங்களோட ரோல் மாடல் யார், எந்த ஹீரோயின்? தமன்னா ஹன்சிகா. தமன்னா ஹன்சிகா பார்க்க அப்படி தான் யார் இருக்கீங்க? ஓகே, உங்களை வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? உங்களை யார் ட்ரெயின் பண்ணுவாங்க? எங்கள் மாமா, எங்கள் மம்மியோட தம்பி, அவங்க தான் நான் மாமான்னு கூப்பிடுவேன். எங்கள் மம்மியும் ட்ரெயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் டிவியில் வரதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னா தோணுச்சு? என்ன தோணுச்சுன்னா, ஏ நான் செம்மையாக பண்ணியிருக்கேன்னு ஜாலியாக இருக்குது எனக்கு. சரி, உங்கள் செட்லேயே வந்து ரொம்ப வால்தனம் பண்ணுறது யார்? ஜெட்டி. அப்படிங்களா? என்ன என்ன வால்தனம் பண்ணுவாப்ல உங்ககிட்ட? ஒரு டான்ஸ் ஆடுவான், ஏ போங்கடி அப்படின்னுவான். அப்புறம் வேற என்ன பண்ணுவான்? ஆ, பிரியங்கா கிட்ட எப்போ பார்த்தாலும் மைக்கில் பேசிகிட்டு இருப்பான். அதுதான் வாழ்த்தனம். உங்களுக்கு நீங்கள் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் எது? மாமியார் இருக்குல்ல, நான் மாமியார் பண்ணலை. மாமியார் அமல் சூர்யா மூணுது. மாமியார்னா யாருமா? மாமியார்னா வயசானவங்க. மாமியார்னா தெரியாதா? எனக்கே தெரியாது. உனக்கே தெரியாதா? இல்லை, எனக்கும் தெரியாது, அதான் கேட்குறேன். கொஞ்சம் சரி விடுமா, வயசானவங்க. ஏய் சம, வயசானவங்க எல்லாம் மாமியார் தான் இல்ல? வயசானவங்க எல்லாரும் மாமியார் இல்ல, யாராவது ஒருத்தவங்க தான் மாமியார். இல்லைன்னா வயசானவங்க ரொம்ப வயசானவங்களா பாட்டி. என்ன படிச்சுட்டு இருக்கேன் நான், கேட்கவே இல்லை பாருங்களேன். நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? நானா? இவிஎஸ் படிக்கிறேன். நீங்க தான் இந்த மாதிரி டிவில வர்றீங்களா இல்ல வேற ஏதாச்சும் பசங்க வராங்களா?
நான் மட்டும்தான் நான் மட்டும்தானே எப்படி இருக்கும் உங்களுக்கு கிளாஸ்ல போனா எல்லாரும் கேட்பாங்களா ஏய் செம்மையா இருந்துச்சு இவ்வளவு சொல்லுங்க ஆமா ஒரு நாள் கூட நான் கிளாஸ்ல மான் பண்ண சொன்னாங்க டியர் டியர்ன்னு சொன்னாங்க நான் சும்மா எப்படி பண்றதுன்னு தெரியாமலே முழிச்சிருந்தேன் அப்ப என்ன கூப்பிட்டாங்க ஜட்டிது பண்ண சொன்னாங்க நானும் பண்ணேன் மறுபடியும் டியர்ன்னாங்க தெரியல மறுபடியும் வந்தேன் ஓ ரெண்டு வாட்டி வந்துட்டேன் இன்னும் நீங்க அந்த டியர் கத்துக்கிட்டீங்களா ம் ஒரு பொண்ணு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எப்படி பண்ணுவது இதோ இப்படிதான் ம் ஏய் இதுதான் நீங்க பண்ணி காமிச்சிங்களா இப்ப ம் ஓகே ஓகே அஜித் 퍼ஃபார்மன்ஸ் பண்ணீங்கல்ல அந்த மாதிரி 퍼ஃபார்மன்ஸ்ல இப்ப பண்ணி காட்றீங்களா அந்த ஷோஸ்ல பண்ணது சின்ன சின்ன பண்ணி காமிக்கிறீங்களா சரி விருமாண்டி பண்ணவா ஆ சூப்பர் பண்ணுங்க நம்மள பொறுக வர்றோம் வா பாப்பர் வா மானா அம்மா அம்மா சே அடுத்து தம்பி மயில் வாகனம் அண்ணனுக்கு பசிக்குதான் கொஞ்சம் பிரியாணியை போடு என்ன பாக்குற என்கிட்ட பிரியமா பேசுற அவனுக்கு பிரியாணி கொடுத்து தான் பழகம் நான் தனியால் இல்லை எனக்கு பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது இப்போ நீங்க போய் செட்ல போய் நின்னீங்க அப்படின்னா நிறைய கேமராலாம் இருக்கும்ல அதுல நீங்க எதை பார்த்து பேசுவீங்க இதுல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல யார் கொடுப்பாங்க உங்களுக்கு நேரா தான் பார்த்து பேசணும் சரி அந்த ஜூம் இங்க வந்துன்னா ஏதாவது நம்ம காட்டுறோம் அந்த ஜூம் வந்து அதை காட்டும் இல்லைன்னா ஜிம்மி இங்க வான்னு சொல்லி கூப்பிடலாம் ஜிம்மிங்க வானா வந்துருமா அதுவே வராது ஒரு ஆள் தள்ளி விடுவாங்க உனக்கு வந்து உங்க வீட்ல ரொம்ப பிடிச்சது அப்பாவா இல்ல அம்மாவா ஐயோ எங்க மாமா மம்மி அம்மா மம்மி சரி அதுக்கு அப்புறம் அப்பா அது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணது டாடி ரெண்டு பேரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணது டாடி ஓ இவங்க ரெண்டு பேர்ல மிக்ஸிங் டாடி அண்டே இப்போ அந்த சூர்யா டயலாக் ஒன்று நீ பேசின எல்லா குட்டீஸ் எல்லாரும் கிளாப் பண்ணாங்கல்ல அந்த டயலாக் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு வணக்கம் அந்த உங்க சூர்யா அந்த அண்ணா கேட்பாங்க நீ முதல்ல யாரையான்னு கேட்பாங்க சூர்யா யாலியா வா 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 யாரும் ஒன்றும் படுத்தப்படாதீங்க இந்த செட்டுக்கு வந்தாலே காமெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த செட்டோ ராசி அந்த செட்டில் வந்து யார் ரொம்ப காமெடி பண்ணுவாங்க முகேஷ் முகேஷே ஜெட்டி இப்போ நீங்கள் டிவிலாம் வரீங்கல்ல இப்போ வந்து டிவியில் இருக்கும்போது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் யாராச்சும் உங்களை அது அட்ரஸ் பண்ணி அதாவது உன்னை உன்னை அங்கே பார்த்துருக்கனே அப்படின்னு கேட்டிருக்காங்களா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க உங்ககிட்ட என் வீட்டு பக்கத்தில் டீச்சரும் இல்லை ஸ்டூடெண்ட்டும் இல்லை யாருமே இல்லையா தனி வீட்டில் இருக்கீங்களா தனி வீட்டில் இல்லை மேலே ஒரு அக்கா இருக்காங்க அங்கே தான் நான் டியூஷன் படிக்கிறேன் ரொம்ப திட்டுவாங்களோ படிக்கலன்னு திட்டுவாங்களோ ஆனாலும் கொஞ்சம் தட்டுவாங்க இப்படி படிப்பேன் என்ன கேர்ள் வேணா பாய செம்மையா கிளாப்ஸ் ஆகுது அத பாய் என்ன கெட்டப்ல இருக்குதுன்னு தெரியல அவங்க கொடுத்தா கொடுக்கட்டும் பாய் கெட்டப் கேட்டுலாம் அதுதான் பெஸ்ட் ஏன் கேர்ள் கெட்டப் நீங்க பண்ண மாட்டேன்றீங்க ஏன்னா கேர்ள் கொஞ்சம் சுமாரா இருக்குல்ல அதான் பாய்னா ரொம்ப எக்ஸ்பிரஷனா இருக்குது நல்லா இருக்குது அதான் தொண்டையிலண்டு எடுக்கணும்ட்டு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணேன் அம்மைக்கு கூட எடுத்தாலும் வர மாட்டேங்குது வந்துருச்சு அதனால கொஞ்சம் வந்துருச்சு கொஞ்சம் வந்துருச்சு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களா இல்லை நீங்களே வந்து டிவிலாம் பார்த்து அந்த படம்லாம் பார்த்து கற்றுப்பீங்களா இந்த மாதிரி வாய்ஸ் பேசணும் அப்படின்ட்டு இல்லை யூடியூப்ல இருக்குல்ல யூடியூப்ல வாய்ஸ் ஒன்று சொல்லிட்டு வரும் அதில் வந்தோடனே அதை ஆன் பண்ணிட்டு பார்க்கணும் பார்த்தோன்னே என்ன வாய்ஸ் எடுக்கிறாங்க என்னென்ன டைலாக் பேசுகிறாங்க அதில் என்னென்ன டைலாக் வருது அதான் அந்த வாய்ஸ் எடுத்து பண்ணும் படிப்பில் விளையாட்டில் ப்ரோக்ராமில் இது ரொம்ப கஷ்டம் இந்த மூணுத்தில் ஆனால் ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியே வாய்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இல்லை கொஞ்சம் கஷ்டம் ஸ்கூலில் டெஸ்ட் எழுதுறது எனக்கு ரொம்ப பாடு
நினைக்கிறியா? ஆமா, டெஸ்ட் காலையில் இங்கிலீஷு, இங்கிலீஷ் ஈவிஎஸ் ஏதாவது எழுதி போடுவாங்க. அப்போ வந்து முடிச்சு பிரேக் டைம் விடுறாங்களே ஸ்நாக், அது முடிஞ்சதுக்கப்புறம் மேக்ஸு, மேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லன்ச்சு, லன்ச்சு முடிஞ்சதுக்கப்புறம் அபாகஸ் மிஸ் வருவாங்க. அபாகஸ் தெரியுமா? அது என்னமா அபாகஸ்னா? அதுலயும் பீட் இருக்கும். மேலே அப்பர் பீட் வந்து ஃபைவ், கீழே ஃபோர் பீட் இருக்கும். அது வந்து நம்ம இப்போ ஃபைய இதை எடுத்து காமிக்கிறேன். இங்கே ஃபைவ் இருக்குது, இருக்கு. இங்கே ஃபோர் பீட்ஸ் இருக்கு, இருக்கு. ஆ, அப்போ ஒன்று இங்கே இங்கே வச்சா சிக்ஸு. ஃபோரையும் தூக்குனா ஃபோரு, ஓ சரி. ஃபைவ் மட்டும் தூக்குனா ஃபைவ். எப்படிரா, எப்படி இவ்வளவு சூப்பரா சொல்ற? இதெல்லாம் இல்ல, ஏன் கிளாஸ் எடுக்கலாம் போல இருக்கேடா. நீ இந்த கிளாஸ் எடுக்கலாம், அபகாஸ் டீச்சரா நீ மாறிடலாம் போல இருக்கே. ஐயோ, எனக்கு வராதுப்பா. இவ்வளவு பண்ணி வராதா? நீ டீச்சர் ஆயிடலாம் போல இருக்க, நல்லா எடுக்கறியே கிளாஸ். ஆமா, டீச்சர் ஆயிடுவேன். ஆனா என்ன எழுதி போடுறேன்னு தெரியாது. டீச்சர் ஆயிடலாம், ஆனா என்ன எழுதி போடுறது தெரியாது. க்வெஸ்சன் ஆன்சர் எழுதணும், அது எப்படி எழுதி போடுறேன்னு தெரியாது. க்வெஸ்சன் குத்துருவாங்க. நியூ ஹாரிசன் ஒரு புக் இருக்கு, அது இங்கிலீஷ் தான். இங்கிலீஷில் ஒரு க்வெஸ்சன் மட்டும் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஆன்சர் என்னதுன்னு நான் எழுதணும். இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணும்போது நீ எந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் பார்த்துருக்க? நடிகர்கள் யார் யார் பார்த்துருக்க? லோபா சங்கர் ராம் சேர்த்துக்க மாட்டியா? ஓ, ரொம்ப அவங்க நடிகை, அவங்க நடிக்கிறாங்களா இந்த படம் ஏதாவது? ஆ, விஜய் ஃபஸ்ட்டு படம் நான் குட்டி வயசில் இருக்கும் போது படம் நடித்தாங்க. ஓ, நீங்கள் குட்டி வயசு இருக்கும் போது நடிச்சிருக்காங்க? எங்கள் அப்பா தான் சொன்னாங்க அது. ஓ சரிடா. ரம்பா மேம் பாட்டு நிறைய போட்டாங்க, நானும் பார்த்தேன். ஓகே, நானும் எங்க தம்பியும் கூப்பிட்டு பார்த்தேன். நல்லா நடிக்கிறாங்களா அவங்க? எனக்கு அந்த விக் வைக்கிறதும் புரியல. விக் வைக்கிறதும் புரியலையா? அது கொஞ்சம் கூட ஈஸி தான் நான் நினைக்கிறேன். அது வச்சு விடுவாங்கல்ல? எனக்கும் அப்படிதான் வைப்பாங்க. அப்படிதான் வைப்பாங்க. சரி சரி. இப்போ வந்து ஒரு ஒரு நடிகர்கள் பத்தி நீ சொன்ன இல்லையா, நீ ஏதாவது ஒரு படத்துல நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா இது வரைக்கும்? படத்துல, சீரியல்ல, ஷார்ட் பிலிம்ல, இதெல்லாம் நடிக்க கூப்பிட்டுருக்காங்க. பெரிய குழி போட்டாங்க, அதுல எறும்பு வரும் எறும்பு வரும் நினைச்சேன். மூஞ்சி ஃபுல்லா கறிய பூசிட்டாங்க. ஐயோ, அழகான ஃபேஸ்லையா பாரு. நீங்கள் மேக்கப்லாம் போட மாட்டீங்க போல இருக்கு. மேக்கப்பில் போடுவேனே. போடுவீங்களா? ஆனால் கேள்விப்பட்ட நீங்கள் மேக்கப்பே போட மாட்டீங்க அப்படின்ட்டு. ஐயோ, அதெல்லாம் இல்லை இல்லை, சும்மா தானே அது. மேக்கப் போடுவேன் நிறைய. அப்படியா? சரி சரி, ஓகேடா ஓகேடா. எங்கள் மம்மியை வச்சு லிப்டிக் மட்டும்தான் போடுவாங்க, நான் ரொம்ப டீட்டிப்பேன். இப்போ வந்து படிக்கிறது ஈஸியாக இருக்கா, நடிக்கிறது ஈஸியாக இருக்கா? நடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஃபைனல் போயிட்டோன்னு ஸ்கூல் போனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்கூல் போனச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கா? சரி, எப்போ தான் ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்களோ தெரியல. இப்போ ஃபைனல்ஸில் வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல, ஐடியா இல்லை. சரி ஓகே, இப்போ நீங்கள் வின் பண்ணிட்டீங்க சரிங்களா, உங்ககிட்ட வந்து நிறைய இவ்வளோ பணம் கொடுத்துட்டாங்க. இவ்வளோ பணம் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை வச்சு? என்ன பண்ணுவேன்னா, ஏதாவது ஒரு வீடு ஏதாவது வாங்கிப்பேன், புதுசாக ஏதாவது வீடு வாங்கிப்பேன். அப்போ இருக்கிற வீட்டை என்ன பண்ணலாம்? இருக்கிற வீட்டை வாடகை கொடுத்துடலாம். வாடகை கொடுத்துடலாம். ஆ சரி, வாங்கிடுவீங்க, வீடு வாங்கிடுவீங்க. அப்புறம்
இருக்கிற வீடு வாடகை குத்துடணும். அந்த நிறைய காசு வந்தது ஒரு 4 காசை வச்சு ஒரு வீடு கட்டிச்சு. புதுசாக ஒரு வீடு கட்டினதை புதுசாக வாங்கிக்கலாம். புதுசாக வீடு கட்டினா புதுசாக வாங்கிக்கலாம். நம்ம இப்போ வந்து நீ நிக்நேம் வைப்பியா எல்லாத்துக்கும்? எல்லாருக்கும் நிக்நேம் வைப்பியா? வைக்கல. அங்கே ஒரு ரோபோ சங்கர் வச்சுருக்காங்க ஜெட்டி ஜெகநாதனுக்கு. ஓகே, உனக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க? குட்டி குஷ்பு. குட்டி குஷ்பு. குஷ்பு பார்த்துருக்கியா நீ? குஷ்பு டிவியில் நடிக்கிறதுலாம் பாட்டில் பார்த்துருக்கேன். பாட்டில் பார்த்துருக்கேன். ஏதாவது ஞாபகம் இருக்கா அவங்க நடிச்சது? ஆனால் படம் பேர் தெரியாது, பாட்டு மட்டும்தான் பார்த்துருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து மம்மி டாடி கூப்பிடலாமா? மம்மி டாடி வாங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த குட்டி குஷ்புடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். என் பேர் ஆர் முருகேஷ் கண்ணன். என் பொண்ணு பேர் உத்ரா, முதல் பொண்ணு. ரெண்டாவது பையன் ஒருத்தன் இருக்கான், எல்கேஜி படிக்கிறான், இப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் வந்து அவன் பேர் வந்து யுவனேஷ். என் ஒய்ஃப் வந்து ரஞ்சனி. எப்படி சமாளிக்க மாட்டீங்க? முடியாது போல இருக்கேன். முதல்ல வீட்டில் உங்களையே பயங்கரமாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கு. அது அதெல்லாம் தனியாக பாட்டு அது பண்ணிகிட்ருக்கோம். நமக்கு அதை பற்றி எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. ஓகே, அது பாட்டு பண்ணுறது காமெடியாக பண்ணிகிட்ருக்கோம். அவங்க அம்மாவோட செஞ்சுட்டு அவன் தம்பியோட செஞ்சுக்கிட்டு நான்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. விளையாட்டாக தான் பண்ணு, விளையாட்டாக எடுத்துக்கிறது. விளையாட்டாக எடுத்துக்கோ. சரி, எப்படி இது டிவி சேனலில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ண வைக்கலாம் அப்படின்னு தோணுச்சு? எப்படி எனக்கு வந்து இந்த ஐடியா ஃபஸ்ட்டு இல்லை, எனக்கு இந்த ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக இந்த ஐடியாவெல்லாம் அவங்க மதருக்கு தான். மதருக்கும் என் மாமா மச்சான் தான், ஒய்ஃபோட தம்பிக்கும் இவரோட மாமா சதீஷ்க்கு, அவங்களுக்கு தான் ஆர்வம் இருந்தது. ஆனால் நான் விட்டுட்டேன். சரி போட்டோம், என்ன 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 பண்ண முடியுது பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன். நான் ஃப்ரீயாக விட்டுனேன். ஆனால் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க ஸ்டேஜில் இறங்கி பண்ணுறது விரும்பாண்டி பார்த்தோன்னே என்னால் நிச்சயமாக அப்படியே அப்செட் ஆகிட்டேன். நானே ஒரு செகண்டு ஏன்டா இந்த அளவுக்கு இவ்வளோ தரமாக வச்சுருக்காளே அப்படின்ட்டு. தரமெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு ஏதாவது ஒரு நடிக்க சொன்னால் நல்லா நடிக்கிறா, பேச சொன்னால் காமெடி பண்ணுறா, சென்ஸ், அந்த காமெடி சென்ஸ் எல்லாமே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னா இன்னும் நல்லா வந்துடுவான். சொல்லுங்கள் மேடம், எப்படி அவன் கூப்பிட்டு போனீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங்கில் கூப்பிட்டு போகும்போது சரி நார்மலாக எல்லா ஒரு சாதாரணமாக போகிற மாதிரி தான் போனோம். பட் செலக்ட் ஆகாமல் அப்படின்றது ரொம்பலாம் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கல. அதனால் அவங்க மாமா தான் ரொம்ப ஆர்வம் பண்ணார். ஆனால் ஃபுல் சப்போர்ட்டு அவர் பண்ணார். அதுவும் சொல்லக்கூடாது, சும்மா சொல்லக்கூடாது. சப்போர்ட் வந்து போயிட்டு எங்கே நான் போகிறனாலும், இப்போ நான் போகிறேன்னா தனியாக தான் போவேன். அந்த சப்போர்ட் பண்ணுவார், நீ போட்டியோ பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் இவ வந்து இவ போகிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல செலக்ட் ஆகும். ஆனால் செலக்ட் ஆகிட்டோம், அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே புரிஞ்சுப்பா. நம்ம சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே புரிஞ்சுட்டு அவளாம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்றத அவளும் பண்ணுவா. இப்போ ஸ்டேஜில் பண்ணும்போது அந்த டக்குன்னு எடுத்தோடனே வரணும், எல்லா பசங்களும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது பண்ணணும், அங்கே லேகிங்லாம் வரக்கூடாது, அந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி மேனேஜ் பண்ணீங்க பேசிக்காக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே? எங்களுக்கு வந்து ஒரே ஃப்ளோவாக தான் நாங்கள் போகணும். ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி போனால் கண்டிப்பாக குழந்தைங்க எப்போவுமே நிற்கும். எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அந்த இடத்துல கரெக்டாக நிற்போம். அந்த பேசிக் சென்ஸ்லாம் எனக்கு தெரியாது கண்டிப்பாக, நான் ஒத்துக்கிறேன். அவங்க எங்கள் தம்பி தான் பண்ணாங்க. ஓகே, ஆனால் ஒரு லைனாக மெமரி பண்ணுறது ஃபுல்லாக என்னோடய வேலை. சில பாடி லாங்குவேஜ் சில இதெல்லாம் வந்து யூடியூப்பில் அந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து சொல்லி கொடுப்பேன். அதை நிற்காமல் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் பண்ணும்போதுலாம் என்னோடய ஃபேஸே பார்த்துட்டே இருப்பான். ஸ்டேஜ் பண்ணும்போது இங்கே பார்ப்பான் நான் கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படி தெரிஞ்சுக்கிறது. ஓகே, செக் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணுவா, அப்புறம் எமூஜி இப்படி பார்ப்பான், அதுக்கு திட்டு விழும். எங்கே பண்ணும்போது அங்கே தான் பார்க்கணும், எதுக்கு நம்மளை பார்த்தேன்னா அது ஒரு மிஸ்டேக்காக வந்து சொல்லுவாங்க அப்படி சொல்லி ஒவ்வொன்றா ஸ்டெப்பாக பண்ண 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 இப்போ ஒரு டைம் கூட எங்களை பார்க்கறது கிடையாது. ஆமாம், நான் கூட ஒரு நாள் கமல் பண்ணும்போது வின் ஆயிட்டேன். சி, சூர்யா பண்ணும்போது வின் ஆயிட்டேன். அப்போ பட்டாசு வச்சுது எங்கள் அம்மாட்ட அப்படின்னேன். எங்கள் அம்மா இப்படி தலையாட்டினாங்க. ஆமாம், அந்த அதை வின் பண்ணும்போது இப்போ ரொம்ப சங்கர் 500 கொடுத்தா வச்சுக்கு அப்படி தலையிடுவான் அப்படின்னா அப்போதான் அவர் திருப்தியா ஓகே நம்ம நல்லா பண்ணியிருக்குவா. ஒவ்வொரு பர்ஃபார்மன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன பாப்பா பார்த்துட்டு தலையாட்டுவா நல்லா பண்ணியிருக்கலாம். தங்கச்சி கேரக்டர் பண்ணும்போது மம்மிய முடிக்கும் போது பார்க்க மாட்டான், அப்படியே டைலாக் பேசிட்டு அப்புறம் டைலாக் பேசி அப்படி பார்ப்பேன். அவங்க எங்க அம்மா சொல்லிட்டோன்னு நான் பார்க்க மாட்டேன். நீங்க பண்ணிட்டு
நம்ம சிரிச்சிட்டான் அப்படின்னா நல்லா பண்றான், டவுன்னு முறைச்சிட்டு இருந்துச்சுங்க நம்ம சரியா பண்ணல அப்படின்ட்டு ஒரு டைலாக் ஃபுல்லா மறந்துட்டு அப்படியே அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் மறந்துடுவா ஃபுல்லாமே அப்படியே டவுன் பண்ணிடுவோம். அதுக்காக நான் சிரிச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பேன். என்ன உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதுல மீன்ஸ் எது உனக்கு வாங்கி எது வாங்கி கொடுத்தா உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ன கிஃப்ட் என்ன டாய்ஸ் எது பிடிக்கும்? கிஃப்டியா? ஏன்னா இப்ப நீ எது கேக்குறே வாங்கி கொடுப்பாங்க வீட்டுக்கு போகும்போது உனக்கு டாம் பேசுல ஆனால் நீங்க ஒரு டாம் வாங்கி அதை பேச வைப்பீங்க. பேச மட்டும் வைக்கணும், எனக்கு போர் அடிக்குது அதை போத்தாலே. ஓ அதனால பேச மட்டும் வச்சிருக்கேன். சரி, இந்த ஃபைனல்ஸ்க்கு அடுத்து இப்போ யார் வின்னர்ஸ் அப்படிங்கிறது அப்பதான் தெரியும். அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண வைக்கலான்ற ஐடியாஸ் ஃபியூச்சர்ல என்னென்ன பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் இருக்கு இப்போ இந்த இதுக்கு சிச்சுவேஷனுக்கு அப்புறம்? படிப்பும் வேணும், இதுவும் இதுலையும் சைடில் பார்த்து சின்ன சின்ன ரோல் பண்ற மாதிரி, ஏதோ சாட்டர்டே சண்டேல மட்டும் ஷூட்டிங் இருக்கிற மாதிரி, இல்லை ஒரு டைமிங்குள்ளே முடிச்சிடற மாதிரி, அந்த மாதிரி இருந்தால் அனுப்பலாம் மாதிரி ஐடியாவில் இருக்கும். தச்சம் படிக்க வைக்கணும், ஸ்கூலில் இப்போ கோட்டல் எக்ஸாம் மாதிரி நெருங்கிட்டு இருக்கு, அதான் அதெல்லாம் முடிக்கணும். படிக்க வைக்கணுன்றது தான் எனக்கு மெயின் ஆசை. ஆனால் அவரோட ஆசை என்னென்னவோ அதுக்கு போய் போட்டுன்னு விட்டுருவேன். நான் உத்ராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லுங்கள். இப்போ உத்ரா வந்து நல்ல கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜோனில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கா, அதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இவ வந்து நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்பாட் செலக்டட் ஆகியிருக்கா, அது எப்படின்னு எனக்கே தெரியல. சரி, அதுக்கோ வந்து இவளோட திறமைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி தான் நான் நினைப்பேன். நான் இவ் வியூவர்ஸாக இவ்வளோ பேர் இவ பண்ணதை எல்லாருமே பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஃபைனல்ஸில் எப்படி பண்ணுவேன்னே தெரியல, நான் நல்லா பண்ணுவேன், அதோட ஜோஸோடு பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணுறேன். எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூடா, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன். நான் இதை வெளிப்படையாக சொல்ல முடியாது, அராஜகமாக தான் இருந்துச்சு மியூசிக் பண்ணும்போது. எனக்கு இந்த கண்ணு பிடிக்குமா இந்த கண்ணு பிடிக்குமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன். ரஹ்மான் சார் வந்து உலக வேர்ல்டு மியூசிக் அந்த டைமில் 90s ல ஒரு வந்து கோல்டன் டைம், அது சென்னையோட பெரிய குவாலிட்டி என்ன